நீங்க என்ன சொன்னாலும் அந்தால திரும்ப மாட்டான்ப்பா. ஏன்ப்பா என்ன திரும்ப திரும்ப அங்க போய் குடும்பம் நடத்த சொல்றீங்க? அதுக்காக நீ உங்க அப்பா வீட்டுல இருந்திருவியா? ஊர்ல நாலே நாளே இருந்து பேசுவாங்கம்மா. அப்புறம் என்ன என்ன பண்ணி தொலைய சொல்றீங்க? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போறோம், வேற வழி இல்ல. எவ்வளவு தப்ப நானும் அட்ஜஸ்ட் பண்ணி போறது? இதெல்லாம் விடப்பா, பெரிய கொடுமை என்ன தெரியுமாப்பா? நைட்ல அந்த வீட்டுல நான் தூங்கும் போது என் பக்கத்துல அவங்க ஆத்தா காரியும் அவங்க தங்கச்சி காரியும் தான்ப்பா படுத்துக்கிறாங்க. இந்தால எங்கயோ ஒரு மூலையில போய் படுத்துக்கிறாப்பா. ஏமா, உன் புருஷனோட இன்னொரு பக்கத்தை பாருமா, ரொம்ப நல்லவம்மா. சூதாட மாட்டான், பொம்பளை கிட்ட போக மாட்டான், லஞ்சம் வாங்க மாட்டாமா. என்ன எப்ப பார்த்தாலும் தம்பி அம்மா குடும்ப பாசம் ஒன்னா இருக்கணும்னு சொல்லுவான். கொஞ்சம் கொஞ்சமா அவனை திருத்திடலாமா, தப்ப நினைக்காத. நீ இப்ப போ, நான் அங்க வந்து உங்க மாமியார்கிட்ட பேசுறேன். பக்குவமா பேசுனா எல்லாம் சரியாயிருமா. என்னடா உங்க அம்மா கறிவே இல்லையா? உங்க அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒன்னா இருந்தீங்க, இப்பதான் அங்க ஒரே பிரச்சனையா இருக்குல்ல. அண்ணனுக்குன்னு ஒருத்தி வந்துட்டால, நீங்க வந்துட வேண்டியது தானே? அம்மா விடுமா, அதே போய் பேசிக்கிட்டு. அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டோம், அவங்க அண்ணன் கிட்டே சொல்லிட்டோம், திரும்ப திரும்ப இதே போய் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க குடும்பத்தை நம்ம தான் பிரிக்கணும் தப்பா நினைப்பாங்க. விட்டுருமா? அது இல்லப்பா, வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு அடிக்கடி கோச்சிட்டு போயிடுறா. ஊர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அது அவங்க தலையில இருந்து. அண்ணே பெரியவர் ஃபோன் பண்றாரு, குடுப்பா. ஹலோ வீரபாண்டி அண்ணா, எங்க இருக்க? இங்க அத்தை வீட்டுக்கு வந்திருக்கண்ணா. உங்க அண்ணி கோச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாப்பா. நீ வந்து என்ன போய் கூட்டிட்டு வந்துடலாம். சரி, நான் அத்தை கூட பேசுங்க. ஹலோ என்னப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அத்தை. திரும்பி கோச்சிட்டு போயிட்டாளா? அவளுக்கு அதே வேலையா போச்சு. அவ அப்படித்தான், சில நேரத்துல சிடுசுன்னு இருப்பா. என்ன பண்றது, நல்லவதான், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. சரிப்பா, அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருங்க. சரியா? இந்தாப்பா சொல்ல. ஏப்பா சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வாப்பா, போயிட்டு வந்துடலாம். சரி, நான் வந்துடுறேன். 500 கோடி லஞ்சம் வாங்கியதாக மத்திய அமைச்சர் மீது புகார், 500,000 லஞ்சம் வாங்கியதாக தாசில்தார் மீது புகார். அவன் 100,000 கோடின்னு லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான். நமக்கு கிடைச்சிருக்கான் பாரு, ஒரு மருமகன் ஹரிச்சந்திர மாதிரி. டேய் ஒரு நிமிஷம்டா. அப்பா மாமா வராரு. வாங்க மாப்பிள்ள. வணக்கம் மாமா. நீங்க விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர், கிராம நிர்வாக அதிகாரி. கிராம மக்கள் பூரா உங்க கண்ட்ரோல்ல இருக்காங்க. இதனால தான் நான் உங்களை நம்பி என் பொண்ணை கொடுத்தேன். கூட்டு குடும்பம் அதாவது பரவாயில்ல, ஆனா என் பொண்ண சந்தோஷமா வாழவே விட மாட்டீங்கிறமே. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? பொண்டாட்டியை கட்டி வீட்டில் வச்சிருக்கமே, அந்த பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? என்ன போங்க, அக்காவை கூடுமா? இந்த பாருங்க, பொறுப்பா பக்கத்தில் ஒரு வீடு பார்த்து உங்க பொண்டாட்டி எங்க தங்க வைங்க. ரெண்டு பேரும் தனி கொடுத்துற மாருங்க. பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழ வழி பாருங்க மாப்பிள்ள. வேற நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? நீயும் கூட வந்துருமா? படையோட வாங்க, தனி குடுத்த வழியா பாருங்க மாப்பிள. வாங்க. வழிய பாரு. அதெல்லாம் நீ கவலைப்படாதீங்க, நான் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுற? டேய் டேய் வேலைய பாரு, வேலைய பாரு. இங்க இப்ப பாத்துக்கங்க, அந்த அடுப்புல முதல்ல வரவி. சரியா? டேய் நீ தண்ணி ஊத்துறா. என்னடா மச மசன்னு வேலைய பாத்துக்கிட்டு இருக்கியா? நாளைக்கு 500 லிட்டர் சாராயம்டா, சும்மா இல்ல. டேய் வெங்கடே ஐயா, என்ன ஒரு மணி நேரமா பூட்றியா? இந்த வந்துட்டே ஐயா, இந்த வந்துட்டே ஐயா, நான் பூட்டிட்டு வா, வசூலுக்கு போணும். ஐயா மறுபடியும் சொல்றேன், இருக்கிறதே 100 வீடு. அந்த 100 வீட்டுல 50 வீட்டுக்காரன் காட்டுக்கல்லைக்கு வேலைக்கு போயிருப்பான். 50 வீட்டுக்காரன் சோத்துக்கே வழி இல்லாம வீட்டுல இருப்பான். அவள்கிட்ட போய் என்னத்தையா கேட்க போறோம்? சரியா, நீ சொல்றதும் சரி, இருந்தாலும் 3 வருஷத்துல ஒரு 20 வேட்டை கூட நீங்க வசூல் பண்ணலையே. அப்போ வந்த விவோலாம் என்னையா பண்ணிட்டு இருந்தாங்க? விவோனா என்னையா? என்ன
வீட்டுக்குள்ள இருக்க ஆபீசர். என்ன சொன்ன? வில்லேஜ் ஆபீசர். இந்த பாருடா, நான் மக்களுக்காகவே உழைக்கணும்னு ஆசைப்படுறவன். மற்ற வீவமாயெல்லாம் என்ன கனவு பண்ணாத. சீக்கிரமா சீக்கிரம் வாடா. இந்த நேரம் பார்த்து அந்த ஆள் வேற லீவு போட்டு போயிட்டான். இந்த மாசம் வசூல் நம்பிதான் மங்கமாக்கு கொடுக்கணும் நினைச்சேன். என்ன பண்ண ஐயா, கூட்டு சரியா இருக்கான்னு பார்த்த ஐயா. இந்த வர இந்த வந்துட்டேங்க ஐயா. போயா போயா, முன்னாடி போ. வாங்கய்யா வாங்கய்யா. நில்லு, என்ன பாக்குற? தள்ளியா தள்ளியாங்கிற இந்த ஐயா, இந்த வீடா? பாவையா, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியா. அப்புறம் கடைசியில் நீங்கள் தான் உங்கள் பாக்கெட்ல இருந்து 50-100 கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டேன். வாங்க போகலாம். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ பேசாம இரு, நான் பார்த்துக்கிறேன். வணக்கம். வணக்கம் சார். நான் தான் இந்த ஊருக்கு வந்திருக்க புது வீவோ. ஏமா, 3 வருஷமா உங்க வீட்டுல இருந்து வரைய வரையிலையே, என்னமா ஆச்சு? என்ன பிரச்சனை? போன மாசம் தானே ஐயா கொடுத்தேன். என்னையா இது? ஏமா, ஒண்ணு இருக்குன்னு சொல்லி இல்ல இல்லன்னு சொல்லு, அதை விட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன். அவங்களே மிரட்டுற. ஏயா, கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குதா இல்லையா? ஏயா இந்த மாதிரி கேவலமா நடந்துருக்கீங்க? இதுக்கு மேல பிச்சை எடுத்து சாப்பிடலாம். நீங்க உங்களுக்கு கேவலமா இல்ல? இதெல்லாம் கேவலம் இல்லையா? அதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு டீலிங்கயா. டீலிங்கயா? போட்டா போ. போயா? நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கறீங்களா? ஏய், அந்த வீவோ ஏதோ பிரச்சனை பண்றானே ஐயா. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வீவோ சாதாரண ஆள் இல்ல. அவனை மாத்தினாதான் நம்ம தொழில் செய்ய முடியும். ஆமா ஐயா. ஐயோ, தண்ணி வீணா போதே, புரியா? எத்தனை ஊரில் தண்ணியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, இங்கே தண்ணி வீணா போகுது பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி வீணா போகிற தண்ணியை சேகரித்து வச்சாலே நம்ம 3 மாநிலத்துக்கு கொடுக்கலாம். என்ன சொல்லி இவங்களை திருத்த முடியாதுயா? என்ன வீவோ, என்ன சமூகம் எல்லாம் வேகமாக நடக்குது, ஊரை வளைச்சி போட்டு எலெக்ஷன் என்ன எம்எல்ஏ இல்லை நினைப்பா? அந்த மாதிரி ஒரு எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாதுயா. இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் சைக்கிள்லையும் வண்டியில் போய் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஆனா இந்த கிராமத்துல தண்ணி போதிய அளவு இருக்கு, அதை பராமரிக்க யாருக்கும் தெரியல. அப்புறம் தண்ணிய படிச்சவனும் தாய படிச்சவனும் உருப்பிட்டதே கிடையாது. தாயா போலாம். ரொம்ப டேஞ்சரான ஆள்றா, சமூக வேலை செஞ்சு பேர் வாங்கணும்னு பாக்குறா. நம்ம ஊருக்கு ஒரு நல்ல வீவோ கிடைச்சிருக்காரு. வணக்கம் வணக்கம். எங்கேயே எவ்வளோ சொல்லி அனுப்பிதான் நானே ஊர் மக்களை பார்க்கலாம்னு அப்படியே போனேன். சரி, அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். நீங்கள் ஊருக்கு வந்து நல்லது செய்கிறீங்க, சமுதாயம் பண்ணி நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். தொடர்ந்து பண்ணுங்க, மகிழ்ச்சியாக இருக்குது கேட்கறதுக்கு. சரிங்களா? உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க. என் நண்பர்கள் இருக்காங்க, உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. சரிங்களா? ஏடா முக்கியமான சின்ன பண்ண சவகாசத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ. ஐயா அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. அவனுக்கு நல்லா சொல்லுங்க ஐயா, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். விவோ சார், அந்த சின்ன பண்ண உங்களை இன்சல்ட் பண்ணதை என் கண்ணால் பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் மனசில் வச்சுக்காதீங்க ஐயா. நான் எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டேன். இந்த பாருங்கய்யா, இதில் 5 விரல் இருக்கு, 5 ஒரே மாதிரியே இருக்கு. அது மாத்தா ஐயா, ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்வாங்க. இதெல்லாம் பெருசு பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு மக்கள் நலன்தான் முக்கியம். மக்கள் நல்லா இருக்கணும், அதுக்காகத்தான் நான் உழைக்கிறேன். சரியா? வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, வெளியே உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். யோ சாவி குடியா, குடியா போய்ட்டு வாங்கிட்டு வா. போ ஐயா, உள்ள வாங்கய்யா.